Good morning. 11th economics is the important author of Lionel Robbins. Lionel Robbins oda definition enna? Eppadi Adam Smith oda definition wealth, Albert Maslow oda definition welfare nu paathamo. Adhe mari Lionel Robbins oda definition is a short term the one word appadina is a scarcity, pattrakurai. ஒரு பற்றாக்குறை, அதாவது ஒரு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை எப்படி அவைலபிள் ரிசோர்ஸஸாக சேஞ்ச் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் இவரோட தியரி. இவர் எழுதின புக் நேம் அண்ட் ஆஸ் அந்த நேச்சுரல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் இன் 1932. இவர் வந்து இந்த புக் எழுதின வருஷம் வந்து 1932. ஓகே, இவர் என்ன டெஃபினேஷன் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் இஸ் ஏ சயின்ஸ், அதாவது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் ஆனது, விச் ஸ்டடிஸ் த ஹியூமன் பிஹேவியர். அறிவியலாக இருந்தாலும் இஸ் ஸ்டடி த ஹியூமன் பிஹேவியர், மனித நடவடிக்கைகளை ஆராய்ச்சி பண்ணக்கூடியது. எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் த ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹென்ஸ் அண்ட் ஸ்கேர் மீன்ஸ் விச் ஹாவ் த ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதே வந்து சயின்ஸ் அப்படிங்கிறாரு. எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ். இவர் எதை ஸ்டடி பண்ணுது அப்படிங்கிறனா ஹியூமன் பிஹேவியர், மனித நடவடிக்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடியது. இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹென்ஸ் அண்ட் ஸ்கேர் மீன்ஸ் விச் ஹாவ் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஒன்று கிடைக்கல அப்படின்னா வேற ஒன்று யூஸ் பண்ணக்கூடியது. இட் இஸ் ஏ யூசஸ் டு த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அனதர் டாப் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் யூஸ். ஒன்று இல்லை, இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஐ வில் ட்ரிங்க் த டீ. அங்கே வந்து டீ இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வாண்ட் யோர் ஹாட் ட்ரிங்க்ஸ். ஒன்று நான் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக காஃபி கூட குடிச்சிடுவோம். இட் இஸ் ஏ ஆல்டர்னேட்டிவ் யூஸ். ஒன்று இல்லை அப்படின்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. அது இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன, இப்போ காஃபி இல்லையா பால் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் டீ குடிச்சிட்டு வர மாதிரி அப்படி மாற்றி பண்ணக்கூடிய இஸ் ஏ ஸ்கேர் யூசஸ் டு த ஒன் டு த அனதர் பாயிண்ட்ஸ். இது என்னன்னு பாருங்க, ஹியூமன்ஸோட வாண்ட்ஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டட், அதாவது ஒருத்தரோட விருப்பம் அப்படிங்கிறது வந்து லிமிட்டடாக கிடையாது, அன்லிமிட்டட். இப்போ நான் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், கொஞ்ச நாள் கழிச்சு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அடுத்தது கார் வாங்கணும்னு ஆசைப்படுவேன், அடுத்தது கார்லேயே இன்னும் வேறு வெரைட்டி ஆஃப் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அப்போ ஹியூமனோட வாண்ட்ஸ் அப்படிங்கிறது அன்லிமிட்டட், ஸ்டாப் ஆகாது. ஒரு வாண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு வாண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது த ஸ்கேர் மீன்ஸ் ஆர் கேபபிள் ஹேவிங் ஏ ஆல்டர்னேட்டிவ் யூஸ். அப்போ ஸ்கேர் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போ வந்து எப்பயுமே பெட்ரோல் டீசல் எல்லாமே யூஸ் பண்ணி ஓவராக விலை அதிகமாகிடுச்சு. அப்போ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன? எலக்ட்ரிக்கல் யூசஸ், ஐ மீன் பேட்டரி காஸ் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சார்ஜ் பண்ணி பஸ்ஸிலேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் யூஸ் டு த ஒன் அனதர்ஸ். எக்கனாமிக்ஸ் தான் அக்கார்டிங் டு ராபின்ஸ் இஸ் எ சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ராபின்ஸோட யூஸ், ஐ மீன் லயனல் ராபின்ஸோட சாய்ஸ். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ், ஒரு அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிறாரு. அடுத்தது த ஸ்கார்சிட்டி த கமாடிட்டி இஸ் டு பி கன்சிடர்ட் ஒன்லி த ரிலேஷன்ஸ் டு இட்ஸ் டிமாண்ட். அதாவது ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது எங்கே உருவாகுது அப்படின்னா ஒரு பொருளுக்கான தேவை டிமாண்ட் அதிகமாகும் போது தான் அந்த ஸ்கார்சிட்டி பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகுது. எப்போ பைக்கு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர்த்துக்கிட்ட நாலு பேர்த்துக்கிட்ட பைக் இருக்க பாசிபிலிட்டிஸை க்ரியேட் ஆகுதோ அப்போ அந்த இடத்துல பெட்ரோல் டீசலுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த பெட்ரோல் அப்படிங்கிறது ஸ்கார்சிட்டி ப்ராடக்டாக க்ரியேட் ஆகும், பற்றாக்குறையான ஒரு பொருளாக உருவாகும் அப்படிங்கிறது தான் இவரோட டாபிக், இவரோட கிரிட்டிசிசம். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.